श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं சித்தே சித்தேவர்மகே நம சதசே நம சதசஸ்பதையே நம சகீன புரோகாணம் சுஷே நமோதிவே நம பிருவேர் சங்கரா சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி மூன்றாவது நாமாவளிஸ்வரூபிணி சமஸ்த சுகதா இது ஒரு மந்திர சாஸ்திரத்தை வெளிப்படுத்துகிற நாம ஸ்வரூபிணி வடிவம் வடிவத்தை கொண்டவள் அம்பா அப்படின்னா தாயின்னு அர்த்தம் அப்போ லாகினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இப்போ லாகினால் என்ன அப்படின்னா இது ஒரு வழக்கில் நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கே அதுக்கு என்ன ஒரு சிறப்பு பொருளாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தில் எழுத்துக்களை இறைவியாக சொல்லியிருக்கிறது மாத்திருக்கா வர்ணரூபினி பின்னாடி அதுவே நாமாவளியாக வர்றது அந்த எழுத்தில் லகரசரூபமாக ல அப்படிங்கிற எழுத்தா அம்பாள் இருக்கா அதுதான் லாகினி அப்படி மந்திர ரகசியம் இது ஒரு நோக்கம் லலிதா சகசிரநாமத்துக்கு பல்வேறு விதமான விளக்கம் இருக்குது அதில் இது ஒரு பகுதி ஒரு கோயில் சார்ந்த ஒரு மந்திரபூர்வமான விளக்கமாக இதை சொல்கிறேன் அதனால் இதுதான் இதுக்கு பாஷ்யங்கிறது இல்லை அது அம்பாளையே புரிய வச்சா தான் உண்டு அம்பாளுக்கு லம் அப்படின்னு ஒரு பீஜம் அந்த பீஜாட்சரத்தை பற்றி நிறைய மந்திரசாஸ்திரங்கள்னு சொல்லியிருக்கு இந்தந்த சுவாமிக்கு என்னென்ன பீஜாட்சரங்கள் சிறப்புன்னு சொல்லியிருக்கு இந்தந்த பீஜாட்சரத்தை சொல்லி மந்திரம் ஜபம் பண்ணினால் பலன் என்னென்னு சொல்லியிருக்கு அதில் இந்த லாகினி அப்படிங்கிற இந்த லகர எழுத்தை முதன்மையாக கொண்ட மந்திரம் அப்படி முதன்மையாக கொண்ட மந்திரத்தை தனது பெயராக கொண்டவள் ஆகையினால் லாகினின் பெயர் அம்பாள்னா புது பெயர் அம்பாள்னா அம்பாள்னு அர்த்தம் உமையம்மை பார்வதி அம்மை அம்பாள்னா இவ்வளோ அர்த்தம் வைணவத்தில் மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மந்திர எழுத்துக்களை எண்ணி மந்திர ஜபம் செய்பவர்களுக்கு முறையாக மந்திர ஜபம் செய்கிறவர்களுக்கு தாயாக தானே முன்வந்து அருளக்கூடியவள் மந்திர ஜபம் வந்து சுவாமிக்கும் நமக்கும் அதாவது குறிப்பாக லலிதா சகசரணம் நாமம் சார்ந்த மந்திர ஜபங்கிறது அம்பாளுக்கும் நமக்கும் ஒரு அம்மா புள்ள உறவை ஏற்படுத்தும் அம்மாவுக்கும் மற்ற உறவுக்கும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா வேதம் வந்து பாருங்கோ மாதேவோபவ அப்புறந்தான் பித்திருதேவோபவ அப்புறம்தான் ஆச்சாரிய தேவோபவ அப்புறம்தான் அதிதி தேவோபவ முதல்ல எடுத்தோன்னே அம்பாள் அம்மை தான் அம்மா தான் மிக நெருங்கிய உறவு அதோடு மாத்திரம் இல்லாமல் என்ன குற்றம் பண்ணினாலும் அம்பாள் மன்னிச்சுடுவா தன்னோட குழந்தை ஓங்கி அடிச்சுட்டு ராத்திரியெல்லாம் கவலைப்பட்டு அழுவா அப்படி ஒரு அளவிறந்த கருணையை கொண்டவள் அதனால அம்பாளுங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அம்பான்னு எங்கே பார்த்தாலுமே அம்பாள்னு சொல்கிறது காரணம் தான் அபிராமி அம்பிகாசமே பாலாம்பிகா பாலாம்பிகாசமேதை சிவகாமி அம்பிகாசமேதை எங்கே பார்த்தாலும் இந்த அம்பாளுங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவோம் லலிதாசனமே மாதான்னு சொல்கிறது இல்லையோ அப்போது தாயின் வடிவாக அருளக்கூடியவள் அதே மாதிரி என்ன தப்பு பண்ணினாலும் அதை மன்னிக்கக்கூடியவள் விரைவாக அருளக்கூடியவள் தானே முன்வந்து அருளக்கூடியவள் அதுதான் லாக்கின் எம்பாஸ்வரூபினு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு மந்திர ரகசியத்தை சொல்கிறது இந்த மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதனுடைய எழுத்துக்கள் மிகவும் முக்கியம் அதை சரியாக உச்சரிப்பது என்பது மிகவும் அவசியம் மாத்திரா பலம்னு வேதம் சொல்லியிருக்கு மாத்திரை கூட கணக்கு உண்டு ஓங்காரத்தை ஓம்னு சொல்லலாம் ஓம் அப்படின்னு சொல்லலாம் புழுதமாக சொல்லலாம் ஹிரஸ்வமாக சொல்லலாம் குரில் நெடில்னு சொல்லுவாள் அளவடைன்னு தமிழில் சொல்லுவாள் இந்த எழுத்தை இந்த மாத்திரை அளவு உச்சரிக்க வேண்டும் அபிராமி விட்டர் மிக நுட்பமாக சொல்லுவார் மாத்திரை பொழுது மனதில் வையாதார் அந்த மாத்திரையை மிக சரியாக கவனித்து நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் உமையம்மையானவள் அந்த அதுவும் இந்த மந்திரம் இந்த லாகினிங்கிற மந்திரம் லகாரத்தை முதன்மையாக கொண்ட எழுத்து அந்த மந்திரத்தை சொல்கிறவளுக்கு தாயாராக வந்து அனுக்கிறகமானும் அப்போ சாஸ்திரம் எல்லாத்தையும் சொல்கிறது இந்த மந்திரம் இந்த வடிவும் இப்படி வருவா இன்ன பயன் அப்படின்னு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனியாக பெயர் பலன்லாம் பிரயோஜனம்லாம் இருக்குது அந்த சாஸ்திரத்துக்கே தலையாய மந்திரமாக திகழக்கூடியது இந்த லாகினி லாகினி மந்திரம்னு தனியாக இருக்குது சரி இந்த மந்திரத்தை லாகின் எம்பான்னு சொல்லி உலகியில் நாமெல்லாம் ஜபம் பண்ணினால் என்ன பூமி லாபம் வரும் இந்த நாமபலியில் மந்திரத்தை ஒரு எழுத்து கூட மாற்றி சொல்லக்கூடாது ஒருவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியாக இல்லை அவர் வந்து எனக்கு ஒரு மந்திரம் கொடுங்க குருநாதா நான் அதை சொல்லி என்னுடைய வியாதியை என்னுடைய மனைவியினுடைய வியாதியை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சிச்சை புள்ள கேட்குறேன் அவர் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை ஜெபம் செய் அப்படின்னு சொல்வார் அப்படி செஞ்சால் நோய் மேலும் மேலும் அதிகமாகிறது அவனுக்கு தூக்கி வாரி போட்டு அவன் திரு திருப்பி குருக்கிட்ட வந்து மந்திரம் வந்து ஜபம் பண்ணினால் வியாதியெல்லாம் குறையும்னு சொன்னீங்க இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகுது சரி நீ என்ன சொன்ன அதை என்கிட்ட சொல் அப்படின்னார் அவர் கடைசியில் சொல்ல சொன்னார் ரக்ஷ ரக்ஷன்னு சொல்ல சொன்னார் என்னுடைய மனைவியை காப்பாற்று காப்பாற்று இவன் என்ன பண்ணிவிட்டான் பாரியா பக்ஷ பக்ஷ அப்படின்னா மனைவியை தின்றுவிடு கொன்றுவிடுன்னு இப்போ ரேங்கிற எழுத்து தான் ஒரு எழுத்து மாறிப்போச்சு அதனுடைய பலனும் மாறிப்போச்சு அதனால் மந்திரங்களையும் நுட்பமாக அறிந்து உச்சரிக்க வேண்டும் அப்புறம் அதை மாற்றி அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுடைய மனைவிக்கு உண்டான வியாதியை முழுவதுமாய் தீர்க்கும்படி அந்த குரு செய்தார் காரணம் என்னன்னா எழுத்து வடிவிலே உமையம்மை இருக்கிறாள் அவள் சமஸ்த அது வந்து மந்திரம் இந்த உலகமே எழுத்து வடிவந்தான் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் ஒன்றாக சேரும் பொழுது பேராற்றல் உடையதாக மாறுகிறது அதுவே இறைவியின் அழைப்பொலியாக மாறுகிறது அப்ப எல்லா எழுத்தையும் சொல்லலை உமையம்மையே தானே உபதேசித்தது தான் மந்திரம் உமையம்மையின் வடிவமாக இருப்பது மந்திரம் அந்த மாதிரி மந்திர எழுத்துக்களை அந்த மந்திர சாஸ்திரத்தில் சொல்றபடி சொன்னால் நமக்கு பூரணமான பலன் அந்த அளவுல இந்த லாகின் அம்பாஸ்வரூபிணி அப்படிங்கிற வார்த்தையை யார் சொல்லிகிட்டே இருக்காளோ அவளுக்கு பூமி லாபம் பூமி தொடர்பான வழக்கு எனக்கு இருக்கணும் உனக்கு இருக்கணும் அப்படின்னு வீடு பங்கு பிரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கோ பாகப் பிரிவினை அந்த மாதிரி விஷயத்துக்கள்லாம் இந்த ஒரு நாமாவளியை சொன்னால் அவர்கள் ஒரு பூமி வாங்கிறதுக்கோ இல்லை அந்த பிரிவினை மிக சுமூகமாக முடிந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து முதலானவை கிடைப்பதற்கோ வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மா ரஸ்து